அத சொல்றதுக்கு முதல்ல நீ யாருடா என்று குரல் வர எல்லோரும் அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தனர். பாட்டியை இந்த அளவிற்கு ஆவேசத்துடன் இதுவரை யாரும் பார்த்ததில்லை. இவ்வளவு நாள் இந்த குடும்பம் உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு நீ பதிலுக்கு செய்யற நன்றி கடன் தானா? என் பேரன் அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் முன்னாடியே அடிச்சு அவனை அவமானப்படுத்துவ என்று பாட்டி கோபத்தில் மூச்சு வாங்க பேசினார். கார்த்திக்கு பாட்டி சிறு வயதில் இருந்தே செல்லம் கொடுத்து மொத்தமாக கெடுத்து வைத்திருந்தார். எல்லா கெட்ட சகவாசங்களையும் அத்துப்படியாக கொண்டவன். பாட்டியின் முன்னால் மட்டும் நல்லவன் போல நடித்துக் கொள்வான். அப்படியே அவன் தப்பு செய்வது தெரிந்தாலும் பாட்டி கண்டும் காணாமல் இருந்து கொள்வார். தன் முன்னால் வந்து நின்ற பாட்டியை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், ஒரு சின்ன திருத்தம், இந்த குடும்பம் ஒன்றும் என்ன பார்த்துக்கல, அதை சொல்றதுக்கு என் ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. அவங்களை எப்படி திரும்ப நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கண்களை விரித்து பார்த்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஹரிஷை திரும்ப பார்ப்பது போல இருந்தது. கையில 10 பைசா இல்லைனாலும் உன் திமிருக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்ல. எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அடிக்க போன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்று பாட்டி கோபம் குறையாமல் கேட்டாள். பின்ன என் ஒய்ஃபு கிட்ட ஏன் முன்னாடியே ஒருத்தன் டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஆமா, எல்லோரும் திருப்பி திருப்பி எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்க. உண்மையிலே எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க என்று சொன்ன ஹரிஷின் குரலில் ஒரு அடிபட்ட புலியின் ஆக்ரோஷம் தெரிந்தது. இதுவரை எதிர்த்து பேச துணியாத பாட்டியையே நிற்க வைத்து கேள்வி கேட்ட ஹரிஷை எல்லோரும் 8வது அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தனர். என்ன, ஒரே நைட்ல கூரையை பொத்துக்கிட்டு கொட்டி இந்த தமிழ்நாட்டிலே பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டியா என்று நக்கலுடன் கேட்டார் பாட்டி. அதற்குள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்த ஹரிஷ், இவங்க கிட்ட அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல உண்மையை சொல்லவே கூடாது. என்னோட சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கி ஒரு கிங் மேக்கரா இவங்க முன்னாடி வந்து நின்று அன்னைக்கு என் தகுதியை பத்தி பேசிக்கிறேன் என்று நினைத்தவன் பேச்சை மாற்றினார். நான் கேட்டதுல என்ன தப்பு? இந்த கார்த்திக் எவ்வளவு தப்பு பண்ணாலும் உங்க செல்ல பேரன்னு மன்னிச்சு ஏத்துக்கிறீங்க. அதே என்னோட ஒய்ஃபையும் அத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இலக்காரம் தானே? ஒரு குடும்பத்தோட பெரியவங்களா இருக்கிறவங்க கையில இருக்கிற தராசு ஒரு பக்கம் சாயாம எப்பவும் பாத்துக்கணும். இப்படி ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் எல்லா விஷயத்திலையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் சமமா நடத்தணும். அவன் சொல்வது அத்தனையும் உண்மை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவரின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. நிறுத்து ஹரிஷ் என்று திலகா முன்னால் வந்தார். பாட்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் இதற்கு மேல் ஹரிஷை பேசவிட்டால் தங்களுக்கு தான் ஆபத்து என்று பயந்தார். ஏஜே ஃபேமிலி என்ற அடையாளம் அவருக்கு அவசியமாக தேவைப்பட்டது. ஹரிஷின் பேச்சால் பாட்டி அவர்களை அந்த குடும்பத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து விட்டால் அது எல்லா வகையிலும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும். நீ எங்களை நிம்மதியா வாழவிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அவங்க எங்களை எப்படி நடத்தினா உனக்கு என்ன? நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன அத்தை, நான் உங்களுக்காகவும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க என்று ஹரிஷ் குரலை தனித்து கொண்டு சொன்னான். எனக்கு ஒன்னும் புரிய வேணாம், நீ முதல்ல இங்க இருந்து போனா போதும். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா நாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே கூட வர முடியாது போல. அப்படியே என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து போயிட்டா கூட ரொம்ப சந்தோஷம் என்று உணர்ச்சி வசப்பட்ட திலகா தன்னை மீறி கூறினார். திலகா சொன்னதை கேட்டதும் அம்மா என்று அதிர்ச்சியில் கத்தினாள் சந்தனா. திலகா, என்ன என்னதான் பண்ண சொல்ற சந்தனா? இவ்வளவு நாள் வீட்டுக்கு மட்டும் பாரமா இருந்தவன் இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் பாரு. இவன் நம்ம வாழ்க்கையிலிருந்து போனாவே நம்ம நிம்மதியா இருப்போம்னு தோணுது. என்ன சொல்ல, என்ன சொன்னீங்க? நான் உங்க லைஃப்ல இருந்து போனா நிம்மதியா இருப்பீங்களா? சரி, உங்க ஆசை அதுதான், நீங்களே வான்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, இனி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி நான் திரும்ப வரணும்னா இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நடக்கும் என்று பாட்டியையும் கார்த்தியையும் கை காட்டி கூறினான். என்னது, நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. என்னையவே அடிச்சுட்டு ஈஸியா இந்த இடத்த விட்டு போயிடலான்னு பாக்குறியா என்றபடி போனை எடுத்து யாருக்கும் கால் செய்தான் கார்த்திக். உனக்கெல்லாம் பயந்து ஓடணும்னு எந்த அவசியமும் இல்ல, யார வேணாலும் வர சொல்லு, நான் இருந்து பதில் சொல்லிட்டே போறேன் என்று தெனாவட்டாக சொன்ன ஹரிஷ் அதே இடத்தில் நகராமல் நின்றான். இருக்கும் இடம் தெரியாமல் இருந்த ஹரிஷ் இப்படி சிங்கம் போல சீருவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அங்கு நடந்த அந்த கலவரத்தில் அசோக் நழுவி வெளியே சென்றதை யாரும் கவனிக்கவில்லை. அசோக் அங்கு வந்ததன் நோக்கமே அனுராதா பாட்டியின் பவரை பயன்படுத்தி தனது இழந்த பிசினஸை மீட்டெடுக்க முடியுமா என்பதை பார்க்கத்தான். அதற்கு சந்தனாவை எப்படியாவது ஹரிஷிடமிருந்து பிரித்து தன் கைக்குள் கொண்டு வந்தால் ஏஜே குடும்பத்தில் ஒரு மெம்பராகி விடலாம் என்று நினைத்தான். இப்போது ஹரிஷ் வீட்டை விட்டு வெளியே போகிறான் என்று சொன்னதும் அசோக் சந்தோஷமடைந்தான். அதனால்தான் யார் கண்ணிலும் படாமல் அப்படியே நழுவி சென்றான். கார்த்திக்கை ஒரு புயல் போல பார்த்து கொண்டு நின்றிருந்த ஹரிஷிடம் வந்தாள் சந்தனா. ஏங்க நின்றுகிட்டு இருக்க ஹரிஷ், அவன் தான் ஏதோ பண்ண போறான்னு தெரியுதுல, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அவன் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். இல்ல பேபி, இப்ப நான் பயந்து ஓடிட்டேன்னா அது காலம் ஃபுல்லா உனக்கு ஒரு அவமானமா தான் இருக்கும். அந்த சான்ஸை நானே உருவாக்கி தரமாட்டேன். யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துட்டு போறேன் என்று அவன் பிடிவாதமாக நிற்க அடுத்த சில நிமிடங்களில் அங்கு ஒரு பெரிய கூட்டம் நுழைகிறது. அதை பார்த்தவர்கள்
இந்த ரவுடிகளின் கையால் ஹரீஷ் அடிவாங்கி சாகப்போகிறான் என்றே நினைத்தனர். ஆனால் அவர்களுக்கு நடுவில் நின்றிருந்த ஹரீஷின் கண்களில் எந்த சலனமும் இல்லை. இவன்தான் நான் சொன்ன ஆளு, முதல்ல அடிச்சு கொல்லுங்க என்று கார்த்திக் சொல்ல, வந்தவர்கள் ஹரீஷிடம் போகாமல் கார்த்திகை சுற்றி நின்றனர். என்னடா எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க, நான் சொன்னது காதல விடலையா? அந்த நாயத்தான் அடிச்சு கொல்ல சொன்னேன் என்று மீண்டும் அழுத்தமாக சொல்ல, அந்த கூட்டத்தின் தலைவன் கார்த்திகை வெறுப்புடன் பார்த்து, அதெல்லாம் நல்லாவே எங்களுக்கு கேக்குது, என்ன கொழுப்பு இருந்தா அவர் போட்டோவை அனுப்பி எங்களை அடிக்க கூப்பிடுவார், அதுவும் எங்க முன்னாடியே அவரை நாயின்னு வேற சொல்றியா என்று கூறி கார்த்திகை நெருங்கி வர கார்த்திக் திணறலுடன் பின்னால் நகர்ந்தான். பாஸ், இன்னும் ஏன் நீங்க இங்கே நிக்கிறீங்க, நீங்க போங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம் என்று அந்த தலைவன் சொல்ல, அங்கிருந்த அனைவரையும் அலட்சியமாக பார்த்த ஹரீஷ் சந்தனாவின் கைகளை தட்டி கொடுத்து விட்டு அங்கிருந்து வெளியேறினான். என்ன நடக்குதுங்க, நான் தாண்டா உங்க பாஸ் என்று கார்த்திக் கத்த, அந்த ரவுடிகள் திரும்பி கார்த்திக்கை வெறியுடன் பார்த்தனர். கார்த்திக்கின் உள்ளே சர்வமும் நடுங்கி பயத்தில் வேர்த்து ஊற்ற தொடங்கியது. நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்தது அவரை அடிக்கிறதுக்கு நினைச்சியா என்றவர்கள் கார்த்திக்கை கண்ணு மண்ணு தெரியாமல் அடிக்க தொடங்க, அங்கிருந்தவர்கள் நம்ப முடியாமல் சிலையென உறைந்து நின்றனர். ரவுடிகள் கூட தொட யோசிக்கும் அளவிற்கு இருக்கும் ஹரீஷ் யார் என்பது ஏஜே குடும்பத்திற்கு தெரிய வந்ததா? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்எல் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.